இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சென்னை ஏரோ பத்தி தான் பார்க்க போறோம். ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு நியூஸ் தான். ஏன் நம்ம இப்போ இதை பத்தி இப்போ பாக்குறோம் அப்படின்னா, ஆல்ரெடி நான் சொல்லிக்கிட்டேன், நம்மளுடைய தமிழ்நாட்டில் மட்டும் 3 ஏரோ இருக்கு. அதுல முத ஏரோ பாத்தீங்கன்னா திருச்சி ஏரோ, அடுத்து பாத்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் ஏரோ, அடுத்து பாத்தீங்கன்னா சென்னை ஏரோ. நம்ம இப்போ பார்க்க போறது ஏது ஏரோ பாத்தீங்க அப்படின்னா சென்னை ஏரோ தான். இதை பத்தி இப்போ ஏன் இப்போ பாக்குறோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி அது நடந்து முடிஞ்சது, அந்த எக்ஸாம் வந்து இனிதான் நடக்க போகுது. அது மட்டும் கிடையாது, இந்த செலெக்ஷன் வந்து எப்போ வரும் வரும் நிறைய பேர் என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கேட்டுக்கிட்டீங்க, அதனால தான் இந்த வீடியோ போடுறேன். அது மட்டும் கிடையாதுங்க, நிறைய பேர் வந்து இந்த கொரோனா இஷ்யூனால் வந்து எந்த செலெக்ஷனும் நடக்காது அப்படி இப்படின்னு எல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக மேக்ஸிமம் நடக்கிற வாய்ப்புகள் நிறையவே இருக்குது, சம்டைம்ஸ் வந்து மாறதுக்கான சான்ஸும் இருக்குது. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி பார்த்தோம் தெரியுமா, திருச்சி ஏரோ பார்த்தோம், அதுக்கப்புறம் வந்து கோயம்புத்தூர் பார்த்தோம், இப்போ என்ன பார்க்குறோம் அப்படின்னா சென்னை ஏரோ. அதுவும் எப்படின்னா வித் ப்ரூஃபோடு பார்ப்போம். என்ன பார்த்திங்க அப்படின்னா, நம்மளுடைய மொத்த ஒரு ஆர்மி இதுலேருந்தே ஒரு நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க, அதாவது சோன் வைஸ் ரேலி ஷெட்யூல் ஃபார் த ஆர்டிஜி இயர் 2021-2022, அதாவது 2021-லேருந்து 2022 வரைக்குமான செலெக்ஷன் ஃபுல் டீட்டெயில் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுலேயும் நம்மளோட அதுலேயும் ஒரு 4 சோனாக பிரிக்கும்போது, அதில் நம்மளுடைய சோன் எது பார்த்திங்க அப்படின்னா சவுத்தர்ன் சோன். அந்த சவுத்தர்ன் சோனில் வரக்கூடியது தான் தமிழ்நாடு. அதில் ஒரு 3 ஏரோ வரும், அதுதான் ஒன்று கோயம்புத்தூர், திருச்சி, இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா சென்னை. நான் ஆல்ரெடி 2 ஏரோ பற்றி வீடியோ போட்டுட்டேன், நம்ம இப்போ பார்க்குறது சென்னை ஏரோனால அதை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். இதில் எதில் இருக்குது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ஆர்ஓ ஹெட் குவார்ட்டர் சென்னை, அதாவது இடம் வந்து வென்யூ எங்கே நடக்கும் அப்படின்னா அது இன்னும் அறிவிக்கப்படலை. டேட் எப்போ இருக்கும் அப்படின்னா January 22. ஓகே, அப்போது இதில் என்ன கொடுத்துருக்காங்க, இதே மாதிரி தான் நிறைய இது கொடுத்துருக்காங்க. கோயம்புத்தூர் கொடுத்துருக்காங்க, செகந்தராபாத் கொடுத்துருக்காங்க, விசாகப்பட்டினம் கொடுத்துருக்காங்க, குந்தூர் கொடுத்துருக்காங்க, திருச்சி, அந்தமான் நிக்கோபார், அதுக்கு அதாவது இவ்வளோ செலெக்ஷன் வந்து போட்டிருக்காங்க இல்லையா. அப்போது இதுக்கு இப்போ நம்ம இப்போ பார்க்கக்கூடியது வந்து சென்னை. அப்போது இது எப்போ நடக்கும், எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் கவர்னதையும் பார்ப்போம். பார்த்திங்க அப்படின்னா, நிறைய திருச்சி ஏரோ, அதாவது இந்த சென்னை ஏரோவில் பாருங்கள், கிட்டத்தட்ட சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், வேலூர், கூடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை அண்டு புதுச்சேரி யூனியன் பிரதேசம், அதாவது யூனியன் டெரிட்டரி புதுச்சேரியும் இருக்குது. இந்த டேட் எப்போ அப்படின்னா January 22. அப்போ January 22னா 2022 இல்லை, இப்போ 2021 நடக்குது. இனி 2021 உங்களுடைய செலெக்ஷன் எப்போ இருக்கும் அப்படின்னா January 22, அதாவது அதாவது முத மாதமே நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அப்ளிகேஷன் சம்டைம்ஸ் வந்து டிசம்பர்லேயோ அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம். கிரவுண்டு பார்த்திங்க அப்படின்னா இன்னும் அதை பற்றின எந்த ஒரு தகவலும் கிடையாது, நில். ஓகேவா, நம்ம திருச்சியை நீங்கள் கம்பேர் பண்ணிட்டா திருநெல்வேலின்னு எல்லாருமே சொல்லுவாங்க, அதுதான் உண்மைன்னு சொல்கிறாங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனலுக்கு வியூ போகிற தக்கனா எந்த ஒரு சப்ஸ்கிரைபும் கிடையாது, இருந்தாலும் நீ உங்களுக்கு மனசாட்சி இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.